தெய்வீக ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். நாம் இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இடையில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சில பதிவுகள் போட முடியல. ஸோ இனிமேல் ஒரு 4-5 பதிவு வந்து கண்டினியூஸாக வரும். நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லோரும் வகுப்பு எடுக்கணும், பஞ்சபக்ஷி வகுப்பு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. நான் வகுப்பு அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது விரைவில் நம்ம வந்து அதுக்கு வகுப்புக்கான ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாக நம்ம ஆரம்பிப்போம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தில் வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வகுப்புகள் நடந்துகிட்ருக்குது, நடத்திட்டுருக்காங்க. அதாவது நாங்கள் வம்சாவளியாக பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்றுட்டு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள யாரையும் நான் தப்பாக சொல்லலை, எந்த குறையாகவும் சொல்லலை. பஞ்சபக்ஷி சாஸ்திரம், அதாவது பஞ்சாட்சரம், எல்லாருமே வந்து பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்ன உடனே இவங்க கொண்டு போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நேரம் நட்சத்திர பட்சி, திதி பட்சி, லக்ன பட்சி, ராசி பட்சி, ஊன் நடை அரசு, அப்புறம் ஒரு 5 மூலிகைகளை வச்சுருப்பாங்க. ஸோ இதையே வச்சு தான் வந்து பஞ்சபக்ஷி சாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இதுதான் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரியே ஓட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு 50,000 கட்டணம் வாங்கின ஆளுங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையில் வந்து இதுதான் பஞ்சபக்ஷி சாஸ்திரமா? பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை வந்து நேரடியாக நீங்கள் சித்தி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே சில சிக்கல்கள் இதில் வந்து இருக்குது. ஏன்னா பஞ்சபக்ஷி சாஸ்திரம், அதை 5 பூதங்களை வைத்து நாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை வந்து அதுக்கு முன்னாடி நாம் 5 பூதங்களை சித்தி பண்ணுறதுக்கு முன்னாடி 3 பூதங்களை சித்தி பண்ணுறதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. எல்லா இதுலேயும் வந்து அந்த 3 பூதங்கள், இப்போ சுப்பிரமணிய ஞானத்தில் முருகப்பெருமானே என்ன சொல்கிறாருன்னா, பிருத்வி அப்படிங்கிற நிலத்தை பிடிச்சி தான் மேலே போக முடியும், மற்றபடி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. அப்போது 3 பூதங்களாகிய நிலம், நீர், அக்னி, அகாரம், உகாரம், மகாரம் அப்படிங்கிற இந்த 3 பிடித்தால் மட்டும்தான் காற்றை பிடிக்க முடியும். ஸோ காற்றை பிடித்தால்தான் இந்த ஆகாயம் வசப்படும். 5 ஆகாயத்தில் 5 பூதங்களும் சேர்த்து நம்ம வந்து வசப்படுத்த முடியும், சித்தி அடைய முடியும். அப்போது பஞ்சபக்ஷி சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பட்சத்தில் அதுக்கு பேசிக்கான ஒரு விஷயமே என்னென்னா, இந்த 3 பூதங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அகாரம், உகாரம், மகாரம், அதாவது நிலம், நீர், அக்னி, இந்த 3 பூதங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போது நான் கேட்குற க்வெஸ்சன், கேள்வி என்ன அப்படின்னா, பஞ்சபக்ஷி சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற எந்த ஒரு ஆளாவது இந்த 3 பூதங்களை சித்தி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி வகுப்பெடுக்கிறாங்களா, சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இவங்க பஞ்சபக்ஷி சாஸ்திரம்னா நேராக புக்குக்கு போயிடுவாங்க. இவங்க சொல்கிறது இந்த கிரகம், அந்த கிரகம், அந்த பட்சி, இந்த பட்சி, இல்லை இது ஊன்நடை அரசு பாருங்கள், இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுங்கள். பஞ்சாட்சரத்தை சொன்னால் சித்தி ஆகுமா? முதல்ல இப்போ 3 அச்சரமே உங்களுக்கு சித்தி ஆகலை. 3 அச்சரமாகிய அகாரம், உகாரம், மகாரமே சித்தி ஆகாதப்போ எப்படி பஞ்சாட்சரம் சித்தி ஆகும், எப்படி சித்தி பண்ண முடியும்? அதை இங்கே யோசிக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை, அது கேள்வி கேட்குறதுக்கும் யாரும் இல்லை. அது பாட்டுக்கு நடக்குது, பஞ்சாட்சர வகுப்பு, பஞ்சபக்ஷ வகுப்புன்னு. இன்னும் சில, அதாவது ஒரு பெரிய குருநாதராக காமிக்கக்கூடிய ஆளுங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நம சிவய சிவய நம மசிவயன எனம சிவ வயநமசி, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க, நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போயிடலாம், கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 5 அச்சரங்களே பிடிக்கிறதுக்கு முன்னாடி 3 அச்சரங்களை பிடிக்கணும். இது எல்லா ஒரு விஷயங்கள்லையும் இது தான் சொல்லியிருக்கு. இந்த 3 அச்சரங்கள், அதாவது வாசியில் இந்த 3 தான் விஷயமே. வாசியாக இருந்தாலும் சரி, பக்ஷியாக இருந்தாலும் சரி, இந்த 3 தான். நிலம், நீர், அக்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே வந்து படுது. இப்போ இந்த 3 அக்ஷரம் அப்படிங்கிற இந்த திரி அக்ஷரம் சொல்லுவோம், திரி அக்ஷரம், 3 அக்ஷரம், இதை எப்படி சித்தி பண்ணுறது, அதுக்கான விஷயங்கள் என்ன? ஸோ நம்மளுடைய வகுப்பு ஆரம்பிச்சது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தான் நம்மளுடைய வகுப்பு ஆரம்பிக்குமே தவிர, நீங்கள் எதிர்பார்த்து வரக்கூடிய மாதிரி ஊன்நடை அரசு வள்ளூர் சாவில் இருக்கார், அதனால் இப்போ போக வேண்டாம், வள்ளூர் அரசு கொண்டார், இப்போ நம்ம போய்
ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் நம்மக்கிட்ட கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வகுப்பை எதிர்பார்த்து எங்கிட்ட நீங்கள் வரவும் வேண்டாம். ஸோ கண்டிப்பாக என்னுடைய வகுப்பு முறை அப்படிங்கிறப்ப வந்து சில பூஜ்ய முறைகள் இருக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக சித்தி பண்ணி ஆகணும். அதே போல் இந்த மூன்று அச்சரத்தை இரண்டு இரண்டாக எப்படி சித்தி பண்ணுவது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான பயிற்சி முறைகள் கண்டிப்பாக வகுப்பில் வந்து இருக்கும். இது எல்லாம் போக அதுக்கப்புறம் தான் நீங்கள் பஞ்சாட்சரம் பஞ்சபட்சி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயே போவீங்க. ஆனால் இந்த மூன்று அச்சரத்தை நீங்கள் சித்தி பண்ணினீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு பாதி சித்தர் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த மூன்று அச்சரங்களுக்குள்ள தான், அதாவது நிலம் நீர் அக்னி, இந்த மூன்றுக்குள்ள தான் அஷ்ட கர்மமும் அடக்கம். வசியமாகட்டும், மோகனமாகட்டும், தம்பனமாகட்டும், உச்சாரணமாகட்டும், வித்வேஷணமாகட்டும், மாரணமாகட்டும், பேதனமாகட்டும், எல்லாமே எதுக்குள்ளே அடக்கம்னா இந்த மூன்று பூதங்களுக்குள்ளே மட்டும்தான். அதாவது இந்த மூன்று விஷயங்களுக்குள்ளே அடக்கம். அகாரம் உகாரம் அகாரத்துக்குள்ளே அடக்கம், அஷ்டம் எட்டு கர்மமும் அடக்கம். அப்போ இந்த எட்டு கர்மமும் தான் இயக்கம். இந்த பிரபஞ்சமே இந்த அஷ்டகர்மங்கள் இருந்து தான் இயங்குது. இந்த பிரபஞ்சம், இந்த வசியம், மோகனம், தம்பனம், வித்வேஷனம், மாரணம், பேதனம் அப்படிங்கிற இந்த எட்டு கர்மங்களுக்குள்ளே தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது, அதுதான் இயக்கமே. அப்போ இந்த விஷயத்தை பிடிச்சிங்கன்னா காற்றை பிடிக்கலாம், காற்றுங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாகத்தான் நம்மளுடைய பாடத்திட்டம், நம்மளுடைய வகுப்புகள் எல்லாமே போகும். அதை விரைவில் சீக்கிரம் எப்போன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஸோ இந்த மூன்றை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னாலே வாழையை சித்தி செய்ய முடியும், அஷ்டகர்மம் ஆட முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியும். அதுக்கான ஒரு நபர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி முறை இருக்கும் அதில். ஸோ அதுபடி பண்ணுவோம். ஏற்கனவே ரெண்டு குழு வச்சு பயிற்சி கொடுத்துருந்தேன். ஸோ அது ஒரு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுபோல் நீங்கள் வந்து உறுதியாக பயிற்சி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு சில நபர்கள் இருந்தால் மட்டும் அதை பண்ணுங்கள். இதை வந்து கற்றுக்கிட்டு நாலு பேர்கிட்ட சொல்லி அப்படி வீண் ஜம்பம் பண்ணிட்டு போகணுன்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா பயிற்சி முறைகள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கடையில் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஐ மீன்ஸ் உங்களுக்கு புத்தி வேலை செய்ய முடியாத அளவுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் இதை பண்ணும்போது. ஸோ அதனால் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யக்கூடிய விஷயங்கள் இது. ஓகே, இன்றைக்கி நாம் பதிவுக்கு என்ன பதிவு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திசைகள் பற்றி போடுறோம். அதாவது பஞ்சபக்ஷி, இப்போ வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, வாஸ்து சாஸ்திரம். இப்போ வாஸ்து படி பார்த்திங்கன்னா வாஸ்துவில் ஒரு பொதுவான கான்செப்ட் இருக்கும். அதாவது இந்த திசை நல்லாயிருக்கும், இந்த திசை நல்லாயிருக்கும், வடக்கு பார்த்த வீடு நல்லாயிருக்கும், தெற்கு பார்த்த வீடு நல்லாயிருக்கும், கிழக்கு பார்த்த வீடு நல்லாயிருக்கும், மேற்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ இதையே வந்து நம்ம பஞ்சபக்ஷியில் எப்படி பார்க்குறது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வள்ளூர் பட்சி, அதாவது நிலம், வள்ளூர் பட்சிக்கு, வள்ளூர் பட்சிக்கின் கீழே வரக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான திசை வந்து யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தெற்கு பார்த்த வீடு, தெற்கு திசை வந்து இவங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த தெற்கு பார்த்த கோயில்கள், அதாவது தெற்கிலிருந்து வடக்கு பார்த்த கோயில்கள் எல்லாமே நில தத்துவத்தில் வரக்கூடிய கோயில்களாக தான் இருக்கும். இந்த மாதிரியான கோயில்களுக்கு இவங்க சென்று போயிட்டு வரும்போது இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இப்போ ஒருவேளை வள்ளூர் பட்சிக்காரங்க அவங்களுக்கு ஆப்போசிட் பட்சிக்கான திசையில் போய் உட்காந்துட்டேன், அப்போது நான் வேறு சொந்தமாக வேறு வீடு போட்டேன், அப்போ என்ன பண்ண முடியும், இப்போ எனக்கு ரிலீஃபே இல்லையா, எனக்கு வேறு வாசல் மாற்றவும் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும்னா அந்த அவங்க வீடு கட்டியிருக்கக்கூடிய இடம் வந்து அட்லீஸ்ட் தெற்கு பக்கம் உயர்ந்தோ அல்லது நீண்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து வாஸ்துவில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கன்ஃபியூஸ், குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நான் சொல்கிறது முட்டாள்தனமாக கூட அவங்களுக்கு படலாம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி அப்படின்னு இருக்குது, அதை வந்து இங்கே கவனமாக நம்ம பார்த்து தான் இதில் செய்யணும். ஸோ தெற்கு ராசியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு தெற்கு பார்த்தல் வாசல் அமையாவிட்டாலும் தெற்கு திசையை
நம்ம வந்து வலிமைப்படுத்துறது மூலமாக அந்த வீட்டை அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு வீடாக மாற்ற முடியும். ஸோ இதே போல் ஆந்தை பட்சிக்காரங்களுக்கு வடக்கு திசை, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வடக்கு திசைக்காரங்களுக்கு இதே போல் வடக்கு திசை அமைப்பு, வடக்கு திசை பார்த்த வீடு அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து வடக்கு திசையை வலுப்படுத்துறதுக்கான சில விஷயங்களை செய்யும்போது அவங்களுக்கு இது அந்த வீடு வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் காகம் பட்சிக்காரங்களுக்கு கிழக்கு, ஸோ இவங்களுக்கும் கிழக்கில் இருக்கக்கூடிய வீடு, அதாவது கிழக்கிலேருந்து மேற்கு பார்த்து இருக்கணும் வீடு. ஸோ இவங்களுக்கும் அதே போல் தான், கிழக்கு பக்கம் நீண்டோ உயர்ந்தோ அல்லது கிழக்கு திசையில் அதுக்கான பொருட்களை வைத்தோ அந்த வீட்டை நம்ம வந்து அந்த இடத்துல அவருக்கு சாதகமாக நாம் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும். அதே போல் காற்று, அதாவது கோழிக்கு பார்த்திங்கன்னா மேற்கு திசை பார்த்த வீடு, அதாவது மேற்கு திசையிலேருந்து கிழக்கு பார்த்த வீடு. ஸோ இந்த மாதிரியான அமைப்புள்ள வீட்டில் அவர் இருக்கும்போது அவருக்கு அது நல்லா சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். சப்போஸ் மாற்றி அமைச்சிட்டாரு, வீடு வாசல் ஏதோ உள்டாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், கிழக்கு பக்கம் உயர்த்தணும் அல்லது மேற்கு பக்கத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அல்லது மேற்கு பக்கத்தை உயர்த்தணும், மேற்கு வலிமையாக செய்யும்போது அந்த இடத்துல வந்து நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பட்சியாக இருப்பாங்க, அதாவது அவங்களுடைய பட்சி வந்து, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு காகம் பட்சி அவங்க. ஸோ அவங்களுக்கான தென்கிழக்கு திசை, அதாவது கிழக்கு தென்கிழக்கு இந்த திசையில் வந்து இவங்க வந்து ஒரு செப்டிக் டேங்க் ஏதோ ஒன்று அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அவங்கள பாதிக்கும். இது வேறு சில பட்சிக்காரங்களுக்கு அது ஒன்றும் செய்யாது. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ சென்னையிலலாம் வாடகை வீடு அது இதுன்னு இருக்கும், அங்கெல்லாம் உள்டாவாக இருக்கும், அது சில பேருக்கு ஒத்துப்போகும், சில பேருக்கு ஒத்துப்போகாது. அப்போ வாஸ்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம். அப்போ அவங்கவுங்க திசையில் ஆப்போசிட் பூதத்துடைய ஆதிக்கம் அங்கே வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக 100%க்கு 100% பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் அதை ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். அதே போல் மயில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை, வடகிழக்கு திசை இப்படின்னு சொல்லிட்டு பிரியும். ஸோ இந்த வடமேற்குலேருந்து தென்கிழக்கு பார்த்த வீடு, வடகிழக்குலேருந்து தென்மேற்கு பார்த்த வீடு, ஸோ இந்த மாதிரியான வீட்டோட அமைப்பு இருக்கணும். அல்லது இந்த திசைகளை வந்து வலுப்படுத்தணும். அங்கே வலுப்படுத்தும் போது அவருக்கு அங்கே ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும், அந்த வீடு வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான் பார்த்த கேஸில் நிறைய பேருக்குடைய பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரியான ஆப்போசிட்டான திசைகளில் உட்காந்துருப்பாங்க. ஆப்போசிட்டான ஒரு திசைகளில் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்காது. ஏன்னா முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பூதங்கள் நின்று வேலை செய்கிறது திசைகளில் தான். அந்த திசை இது வந்து அஷ்டகர்மத்திலையும் சரி மற்ற ஜோதிடம் படியும் சரி, இந்த திசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திசை இல்லைன்னா போச்சு, ஜோதிடமும் போச்சு, பஞ்சபக்ஷியும் போச்சு. ஸோ திசை இல்லாமல் இயக்கமே கிடையாது. அதனால் திசை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு மாறுபட்ட திசைகளில் நம்ம உட்காரும்போது அங்கே பிரச்சனை உருவாகும். இப்போ சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், அது எப்படி சார் அது இப்போ பூதம் வந்து ஒரு திசையில் நிற்காது, அது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இங்கே தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இன்றைக்கி பச்சி பார்க்கக்கூடியவங்க, பஞ்சபட்சி வகுப்படுக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன கான்செப்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், முழுக்க முழுக்க பூதம், அதாவது நிலம் நீர் அக்னி காற்று இதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணவும் முடியாது, பூதத்தை நேரடியாக டச் பண்ண முடியாது. ஸோ கிரகங்கள் வாயிலாக மட்டும்தான், கிரகங்கள் மூலமாகவும் நட்சத்திரங்கள் மூலமாகவும் தான் ஒரு பூதத்துடைய இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவோ இயக்கவோ முடியும். சில பேர் நான் ஒருத்தருக்கு ஜோதிடம் பார்த்தேன், அவங்களுக்கு இந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போட்டு ஃபைல் அனுப்பியிருந்தேன். அவங்க ஒரு 2 டேஸ் கழிச்சுட்டு எனக்கு கூப்பிட்டு, சார் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, ஏமாத்திட்டீங்க, ஜோதிடத்துக்கும் பஞ்சபக்ஷிக்கும் சம்மந்தமே கிடையாது, எங்கள் ஊரில் எல்லோரும் சொல்கிறாங்க. அவங்க ஏரியா வந்து சேலத்தில் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்களாமா, ஜோதிடத்துக்கும் பட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது, அவர் உங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி பஞ்சபக்ஷி வகுப்படுக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ
காகம் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு பட்சி காகம் அப்படிங்கிறது இது சூரியன் செவ்வாயாக பிரியுது. சூரியனுக்கு கிழக்கு திசையும் செவ்வாய்க்கு தென்கிழக்கும் இங்கே வந்து வந்து நிற்கிது. அப்போது எங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் ஒரு நாள், அதாவது இத்தனை ஜாமம் கழித்து அது நேராக செவ்வாயினா தென்கிழக்கில் தான் வந்து நிற்கும், சூரியன்னா கிழக்கில் தான் வந்து நிற்கும். இது மாறவே மாறாது. இதுதான் அவங்களுடைய ஆட்சி பீடம், இதுதான் ஆட்சி வீடு. அது எப்போவுமே மாறாது, அதை மாற்றவும் முடியாது. ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தன் எங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும், இப்போ இன்றைக்கி ஒருத்தன் வீட்டை விட்டு கிளம்புறான், கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கலாம், அல்லது ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கலாம், எங்கே வேணால் உட்காந்துருக்கலாம். ஆனால் அவன் திருப்பி வீட்டுக்கு வந்தால் தான் அவனுக்கு அங்கே பலம். ஸோ இதெல்லாமே வந்து டெம்பரரி தான். அவனுடைய சொந்த வீடு எது, அவனுடைய ஆட்சி செய்யக்கூடிய வீடு எது, அவனுடைய சொந்த வீடு தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த திசைகள் வந்து ஒரு கிரகமானாலும் சரி ஒரு பூதமானாலும் சரி எட்டு திசையும் மாறி மாறி வந்தாலும் அது திருப்பி அது பழையபடி அது வீட்டுக்கு தான் வரும். அங்கே தான் அது பலம் செய்யும், அங்கே தான் அது பலம் கொடுக்கும். இப்போ காகமாகவே இருக்கட்டும், இப்போ சூரியன் அதிக பலமாக எங்கே இருப்பார்னா கிழக்கில் இருக்கும்போது தான் இருப்பார். இவர் தென்கிழக்கு எல்லாமே மாறுவார், அது ஊன்னடை அரசு அந்த அட்டவணையை பார்த்து வரும். அப்போ முதல்ல நிற்கிறது ஊன், இங்கே தான் அவருடைய பலம் அதிகமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், திசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்ற ஒரு திசையில் பார்த்து உட்கார்ந்தான்னா அது அவனை கீழே விடாது. அப்போ அவன் பார்த்த திசையிலையுமே அவனுக்கு ஆப்போசிட் பட்சிகளுக்கான திசை அங்கே உயரவோ அல்லது வலுப்படவோ கூடாது. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதுபடி செயல்பட்டால் கண்டிப்பாக அது வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பார்க்கணும், இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிகமான கேஸ் வந்து இங்கே தான் போய் மாட்டிக்கிறாங்க. ஒருத்தனுக்கு வந்து ஒரு பாதகமான திசை நடக்குது, அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னால் கண்ணை மொழி சொல்லலாம், அவன் இந்த மாதிரியான ஒரு ஆப்போசிட் திசையில் உட்காந்துருக்கான், அல்லது அவனுக்கு அந்த சரியாக உட்காந்துருந்தாலும் அவனுக்கு அந்த ஆப்போசிட் திசையில் உள்ள அது வந்து பலம் அதிகமாக நிற்கிது. அவங்க அங்கே ஏதோ பண்ணியிருக்காங்க, அங்கே ஏதோ சம்திங் இருக்குங்கிறதையும் ஈஸியாக நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக ஜாதகமும் ஜோதிடமும் பஞ்சபக்ஷியும் இணைந்து தான் பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லணுமே தவிர, நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு இந்த பட்சி அதனால் இப்படி செய் அப்படின்னு சொல்ல செய்ய முடியாது. இன்னொரு விஷயம், காகம்ங்கிறது ரெண்டு கிரகமாக பிரியுது, நீருங்கிறது ரெண்டு, அதாவது அக்னிங்கிறது ரெண்டாக பிரியும், காகம்ங்கிறது ரெண்டாக பிரியும், ஆகாயம்ங்கிறது ரெண்டாக பிரியும், நிலம்ங்கிறது ரெண்டாக பிரியும், காற்று தோரம் இது எல்லாமே ரெண்டாக பிரியும். அதனால் உங்களுக்கான கிரகம் எது, உங்களுக்கான எந்த கிரகம் நன்மையை செய்யும், எந்த கிரகத்தை தொடணும், இது எல்லாமே நாம் அங்கே பார்க்கணும். எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உச்சமடையுது, எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நீச்சமடையுது, அதுக்கான திசைகள் என்ன, அதுக்கான விஷயங்கள் என்ன, எல்லாமே பார்த்து தான் இதில் செய்யணும். அதனால் கண்ணை மூடிட்டு இவன் எந்த திசை, இவன் வந்து காகம், ஓகே கிழக்கு திசை, கிழக்கில் போய் உட்காரு அப்படின்னா காகத்தில் செவ்வாய்க்கு பிறந்தவனுக்கு அது சுமாராக தான் வேலை செய்யும். காகத்தில் சூரியனுக்கு பிறந்தவனுக்கு மட்டும்தான் கிழக்கு அமோகமாக வேலை செய்யும். இப்படி இதில் வந்து நிறைய விஷயங்கள் உள்டாவாகும். அதனால் பஞ்சபக்ஷி பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துங்க. அது நிறைய கதைகள் இதில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நாம் வந்து சீக்கிரமாக இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும், கொண்டு வரேன். அதுக்கான விஷயங்கள் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அடுத்த விஷயங்களில் பார்ப்போம். அடுத்து சரக்கலை, சரக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. ஸோ சரக்கலைனா என்ன அப்படிங்கிற விஷயமும் நம்ம வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். அதே போல் பஞ்சபூத தியானம், ஒரு ஒரு இடத்துல எப்படி அந்த பூதங்களை நிப்பாட்டுறது, நம்ம உடலில் வந்து எப்படி அந்த பூதங்களை வந்து அதாவது ஊன் அரசு இலக்கி கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை வந்து வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். மறக்காமல் தெய்வீக ரகசியங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.